ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா, நான் நாட்டு நண்டு வந்து ஒரு அஞ்சாறு நண்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அதோட காலெல்லாம் நான் வந்து தனித்தனியாக பிச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அதோட உடம்பு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த ரசத்துக்கு அரைக்க தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், பூண்டு ஒரு பத்து பல், சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க, ஒரு வரமிளகாய், அடுத்து மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவு சைஸ் வந்து புளி எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள், நல்லெண்ணெய் கொஞ்சம். அடுத்து இந்த ரசத்துக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நண்டோட கால்களை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக செக்கில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. இடித்ததை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்க போகிறோம். இதே மாதிரி மீதி இருக்கிற கால்களையும் நம்ம இதில் போட்டு நம்ம இடித்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கால்களெலாம் இடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து இந்த இடித்த நண்டில் ஊற்றி நம்ம நல்லா வந்து இதை கையில் வந்து கரைச்சிக்க போகிறோம். நல்லா கரைச்சிட்டு, ஏன்னா அதோட எலும்புகள்லாம் இருக்கும், அதனால் கையில் குத்திரும். நம்ம வந்து கரைக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக கரைக்கணும். பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற எலும்புகள்லாம் வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது வாயில் வந்து தட்டுப்படும். அதனால் வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி தான் நம்ம வந்து ரசத்துக்கு பயன்படுத்த போகிறோம். அடுத்து நண்டோட உடம்பு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து ஒரே ஒரு இடி மட்டும் இடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளியையும் நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா புளி கரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த புளி கரைசல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அந்த விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம். சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான். அதில் கடுகு வந்து நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு, கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு அதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து அதில் பெருங்காயம், இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா நண்டோட உடம்பு, அதை வந்து நம்ம அதில் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். நண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து நம்ம அதில் தட்டி சேர்த்திக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம கால்களெலாம் தட்டி வச்சிருந்து வடிகட்டி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம்.
சேர்த்திட்டு, ஏன்னா அந்த நண்டு வந்து வேகணும், ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நண்டு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்திக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரம், புளிப்பு இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக அதில் நம்ம பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதெல்லாமே சேர்த்திக்க போகிறோம். இது மாதிரி பச்சை கருவேப்பிலை சேர்த்தும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கடைசியாக சேர்க்கும் போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பெப்பர் போட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மழை காலத்தில் எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். அப்போ இது மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சளி வந்து சரியாக போயிடும். இந்த ரசத்தை நம்ம சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சூப் மாதிரி நம்ம குடிக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி தொல்லை சரியாக போயிடும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.